வெல்கம் டு தாராஸ் பல் ஃபிசிக்ஸ் நியூஸ்லபஸ் ஸ்டாண்டர்ட் 11 யூனிட் 5 துகள்களால் ஆன அமைப்பு மற்றும் திண்மப் பொருட்களின் இயக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பயிற்சி கணக்கு 5 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம். இரு துகள்கள் பி மற்றும் கியூ என்பனவற்றின் நிறைகள் முறையே 1 கிலோகிராம் மற்றும் 3 கிலோகிராம் அவற்றிற்கு இடையேயான கவர்ச்சி விசையினால் 30 மீட்டர் பெர் செகண்ட் மற்றும் 6 மீட்டர் பெர் செகண்ட் என்ற திசைவேகங்களில் ஒன்றை ஒன்று நோக்கி நகர்கின்றன. அவற்றின் இறை மையங்களின் திசைவேகங்கள் என்ன அப்படின்னுட்டு கேட்டிருக்காங்க. முதல் துகளை வந்து பின்னு சொல்லிட்டு குறிச்சிருக்கோம், இரண்டாவது துகளை வந்து கியூன்னு சொல்லிட்டு குறிச்சிருக்கோம். முதல் துகளோட நிறை என்னென்னா செம்மன் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம். இரண்டாவது துகளோட நிறை என்னென்னா எம்டி இஸ் ஈக்குவல் டு 3 கிலோகிராம். இப்போ அவற்றுக்கு இடையான கவர்ச்சி விசையினால், ரெண்டுக்கு இடையுள்ள கவர்ச்சி விசையினால் 30 மீட்டர் பெர் செகண்ட் மற்றும் 6 மீட்டர் பெர் செகண்ட் என்ற திசைவேகங்களுள் ஒன்றை ஒன்று நோக்கி நகர்கின்றன. இதற்கு இடையே உள்ள கவர்ச்சி விசையினால் ஒன்றை ஒன்று இந்த பர்டிகுலர் திசைவேகத்தில் ஒன்றை ஒன்று நோக்கி நகருது. இப்போ அவற்றின் நிறை மையங்களின் திசைவேகங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதனோட நிறை மையங்களின் திசைவேகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்குள்ள ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பணத்தை வரைஞ்சிக்கோங்க. ரெண்டு துகள், அதனோட நிறையை குறிச்சிக்கோங்க. இது ரெண்டுக்கு இடையில் வந்து கவர்ச்சி விசை தான் செயல்படுது. இது ஒரு அமைப்பாக நீங்கள் கருதிக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி நிறைய துகள்கள் வந்து இதில் இருக்கும். இப்போ இந்த அமைப்பின் மீது எந்தவித வெளிப்புற விசையும் செயல்படலை. எஃப் எக்ஸ்டர்னல் வந்து 0, எந்தவித வெளிப்புற விசையும் செயல்படலை. அந்த துகள்களுக்கு இடையே கவர்ச்சி விசை மட்டும்தான் செயல்படுது. இப்படி கவர்ச்சி விசை மட்டும் செயல்பட்டு, அதாவது புற விசை எதுவும் செயல்படாமல் ஒன்லி கவர்ச்சி விசை மட்டும் அக விசை மட்டும் செயல்பட்டுச்சுன்னா அதனோட நிறை மையத்தில் வந்து எந்தவித மாற்றமும் இருக்காது. இப்போ நான் வந்து அதனோட நிறைமையம் வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்சிடர் பண்ணியிருந்தேன்னா, இப்போ இங்கே வந்து அகவிசை மட்டும்தான் செயல்படுது. சப்போ இதனோட நிறைமையங்களின் திசைவேகங்கள் என்னவாக இருக்கும்? 0. ஓகே, இதே இந்த அமைப்பின் மீது ஒரு வெளிப்புற விசை செயல்பட்டுச்சுன்னா அதனோட நிறைமையங்களின் திசைவேகங்கள் வந்து மாறுபடும். ஓகே, சப்போ இதில் வந்து கவர்ச்சி விசை அக விசைகள் மட்டும் செயல்படுறதுனால சரோட நிறைமையங்களின் திசைவேகங்கள் என்ன? 0. ஓகே, இப்படி எடுத்து எழுதிக்கோங்க. பொருளின் அக விசைகளினால் நிறைமையங்களின் திசைவேகங்கள் பாதிக்கப்படுவதில்லை. எனவே நிறைமையங்களின் திசைவேகங்கள் VCM இஸ் ஈக்குவல் டு 0. சரின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கோங்க. ஃபைனலாக க்வெஸ்சனில் என்ன கேட்டிருந்தாங்களோ அதுக்குள்ள ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. இதோட பயிற்சி கணக்கு 5 வந்து முடியுது. தேங்க்யூ.